மீனவர் வாழ்விட பகுதிகளையும் மீனவர் பயன்பாட்டு பகுதிகளையும் மீனவர் மீன்பிடிக்கு பகுதிகளையும் சிஆர்செட் வரைபடத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் என்று அரசாங்கம் நிதி வகுத்துள்ளது அது இதுவரை பதிவு செய்யப்படவில்லை எனவே நம்ம ஐயா பாரதி ஐயா தலைமையில் சென்னையில இருந்து நம்ம சரவணன் கொண்டவங்க வந்திருக்காங்க நம்ம தீவு பகுதியில் நம்ம மீனவ கிராமங்களை சந்தித்து நம்ம மீனவ கிராமங்கள் மீனவ கிராம பகுதியில் உள்ள மீன்பிடி பயன்பாட்டு பகுதிகள் மீனவர் இருப்பிட பகுதிகள் மீன் மீன் இனப்பெருக்கம் செய்கின்ற பகுதிகளை எல்லா பகுதியும் ஆய்வு செய்து அதை வரைபடப்படுத்துறத ஊக்கப்படுத்தியிருக்காங்க இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்திருக்கோம் விரைவில் இந்த தீவு பகுதியில் உள்ள எல்லா மீனவ கிராமங்களை சந்தித்து அவங்க அந்த வரைபடங்களை தயார் செய்து முறையாக அரசியல ஒப்படைப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம் இப்போ மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடல் கடற்கரை கடலாளிக்கே அப்படின்ற ஒரு தத்துவம் வந்து எப்பயுமே இருக்கும் எங்கே ஒரு பேசினாலும் பட் நிஜ வாழ்க்கையில் அந்த வார்த்தைக்கான உயிர் வந்து இல்லை அதை எங்கே வந்து நம்மளோட பாரம்பரிய உரிமை என்ன நம்ம சொல்கிறது வந்து நம்ம தொழில் செய்கிற இடத்தையும் கரையும் கடற்கரையும் தொழில் செஞ்சுட்டு நம்ம பயன்படுத்துகிற இடங்களையும் தான் பாரம்பரிய உரிமையாக சொல்கிறோம் அந்த பாரம்பரிய உரிமைக்கு எந்த சட்ட அங்கீகாரமும் இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ் நோட்டிஃபிகேஷன் கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை பிரிவு அஞ்சுலேயும் இணைப்பு ஒன்றுலேயும் அதை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அசார்ட் மேப்பிங் அப்படின்றதுல வந்து மீனவ கிராமத்தை காமிக்கணும் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடத்தில் மீனவ கிராமத்தை காமிக்கணும் மீனவ கிராமத்தோட பொது சொத்துக்கள் மீனவ கிராமத்தோட பொது சொத்துக்கள் சொல்லும் போது படகு வைக்கிற இடங்கள் வடை வைக்கிற இடங்கள் மீன் காய வைக்கிற இடங்கள் படகு பழுது பார்க்குற இடங்கள் இது எல்லாமே மீனவரோட பொது சொத்துக்கள் இந்த மீனவ சமுதாயத்தோட பொது சொத்தை காமிக்கணும் மீனவ சமுதாயத்தோட சமூக கட்டமைப்புகள் கோவில் எங்கே இருக்குது அவங்களோட சாலைகள் எங்கே இருக்குது அவங்களோட அங்கன்வாடி எங்கே இருக்குது இது போல் எல்லா விஷயத்தையுமே நம்ம கூட்டம் போகிற இடங்கள் சமுதாய கூடங்கள் இது இதெல்லாமே தெல்ல தெளிவாக காமிக்கணும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் கடல்லையும் ஆற்றுலையும் எங்கே மீன் பிடிக்கிறாங்க மீன் எங்கே இனப்பெருக்கம் செய்யுதுன்றதையும் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடத்தில் காமிக்கணும் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் கடல் மட்ட உயர்வு போன்ற விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு மீனவர்களுக்கான நீண்டகால குடியிருப்புக்கான திட்டத்தை வந்து அரசாங்கம் வகுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ இந்த இடம் எல்லாம் அடுத்த 20 வருஷத்தில் தண்ணி ஆகிடும் அப்படின்னா இங்கே இருக்க அதாவது இதை நம்பி இந்த இடத்த நம்பி வாழக்கூடிய மக்களுக்கான ஒரு மாற்று இடத்தை வந்து கடற்கரை அருகாமையிலேயே அரசு வந்து ஒரு திட்டத்தை தயார் பண்ணணும் அந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் தயார் செய்யலை அதே போல் உள்ளூருக்கான வரைபடம் இந்த லோக்கல் லெவல் சிசிடிவி மேப் சொல்கிறோம் பார்த்தீங்களா